எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டான சேன எரிசேரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து இந்த பரங்கிக்காதானது மத்தன் அது மாதிரி வாழைக்காய் வித்து சேனை அப்படியெல்லாம் வச்சு இந்த எரிசேரி பண்ணுவாள். நான் வந்து பியூராக அப்படி வரும் சேன எரிசேரி பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து குக்கரில் ஒரு அரை கிலோ சேனை வந்து கியூபாக கட் பண்ணதை ஒரு மூணு விசில் விட்டு வெந்திருக்கேன். ஏன்னா இந்த சேனைக்கு வந்துட்டு வேவு ஜாஸ்தி, ஒரு சில சேனை வந்து வேவு கம்மியாக இருக்கும், அது நம்ம இந்த மாதிரி சட்டியில் டைரெக்டாகவே போட்டு வெந்துக்கலாம். இப்போ நான் இந்த ஆல்ரெடி வெந்த சேனையை சட்டியில் போட்டு ஒரு 50 ml அகெயின் தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடியும் கூட சேர்த்துட்டு இதை வேக விட போகிறேன். ஒரு 5 நிமிஷம் மீடியம் சிம்மில் வச்சுட்டு எல்லாமே வந்து சேர்ந்த மாதிரி ஆகிறதுக்காக வேக விட போகிறேன். இப்போ அது வெந்துன்னு இருக்கிறச்ச நம்ம வந்துட்டு இதுக்குண்டான அரைப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஃபுல் மூடி தேங்காய் நான் வந்துட்டு துருவி வச்சுருக்கேன். அதுலேருந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்துட்டு நான் மாற்றி வச்சுக்கிறேன். அது எதுக்குன்னா நம்ம வந்துட்டு தாளிப்பு போடுறப்போ இந்த மாற்றி வச்ச தேங்காய் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிச்சம் இருக்கிற தேங்காயில் நான் வந்துட்டு அகெயின் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு பெரிய 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் ஜீரகம் இது போட்டு நம்ம வந்து அரைச்சிக்கலாம். இதில் பூண்டு வெங்காயம் அந்த மாதிரி எதுவுமே நம்ம போட மாட்டோம். அதே மாதிரி சில்லி பவுடருக்கு பதிலாக நம்ம வந்துட்டு ரெட் சில்லி டைரெக்டாக போட்டும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் அப்படி அரைச்சி எடுத்திருக்கேன், நல்லா மையாட்ட அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள் சேனை ஒன்றோட வெந்து எல்லாம் கூட சேர்ந்தாச்சு, உப்பு எல்லாமே பிடிச்சி ரெடி ஆகிருக்கு. இதில் நம்ம அந்த அரைப்பை வந்துட்டு சேர்த்துக்கலாம். உப்பு போடும்போது கவனிக்கிறது என்னென்னா, சேனை வேக விடுற டைமில் குக்கரில் வேக விடுறதுனால உப்பு போடாமல் வேக வைக்கணும். ஏன்னா உப்பு போட்டால் சேனையோட வேவு வந்து கம்மியாயிடும், கல் மாதிரி இருக்கும். இப்போ இதில் நான் இந்த அரைப்பை ஆட் பண்ணிட்டுருக்கேன். இதை என்னன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஜஸ்ட் வந்து கொதிக்க விடலாம். உங்களுக்கு திக்காக வேணும்னா தண்ணி அதிகமாக விடாமல் இப்படியே வேக வச்சுட்டு கொதிக்க விட்டு இறக்கிக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி சட்டியில் பண்ணுறப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இது இருக்க இருக்க இது வந்து திக் ஆகிடும். நான் ஒரு 50 ml தண்ணி விட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ இதுக்குண்டான தாளிப்பில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கடுகு போட்டு நம்ம கடுகு நல்லா வெடிக்கிறப்போ உளுந்த பருப்பு போட்டுக்கலாம். அப்புறம் 4 வரமிளகாய், 1 கொத்து கறிவேப்பிலை, இந்த மாற்றி வச்ச தேங்காய். இதை வந்து நம்ம ஒரு ரெட்டிஷ் கலர் ஆகிற வரைக்கும் இதை வறுத்துட்டு அப்புறமா இதை வந்து நம்ம அந்த சேனைக்கறியில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த சேனை வந்துட்டு நம்ம அந்த அரைப்பெல்லாம் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கூட ஒன்று தளைச்சதுக்கப்புறமா அதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் இந்த மண் சட்டிலேயே யூஸ் பண்ணனால இது வந்து இருக்க இருக்க இது கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது. உங்களுக்கு லூஸாக குழம்பு மாதிரி வேணும்னா கொஞ்சம் கூட தண்ணி விட்டு லூஸாக்கிக்கலாம். இது நம்மளோட ட்ரெடிஷ்னல் டைப் சேனை எரிசேரி ரெடி. எல்லோரும் மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள்.